சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கார் வாங்குறாரு. அந்த காரை வந்து பொறுத்தளவுக்கு அந்த கார் வாங்கினோடனே ஒரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கோயில் அது இதுன்னு நிறையா டூரு நிறையா பிளேசஸ்ன்னு சொல்லி டூர் போய்கிட்டே இருக்காரு. அவர் ஏன் டூர் போய் முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவர்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு போய் இவ்வளோ பிளேஸ் பயங்கரமாக சுற்றுறீங்களே வச்சுருந்தேன், காரை வாங்கிட்டேன், அது என்ன செய்யணும்னு தெரில, அதனால் நான் வந்து எல்லா ஏரியாவும் போய் சுற்றி பார்த்துட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அதே ஒருத்தர் அதே மாதிரி கார் வாங்கி சுற்றினவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஏரியாவும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு கார் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறக்காக நான் பயணித்தேன், அந்த கார் வாங்கினேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பேர்லேயும் பாருங்கள், யார் பெர்ஃபெக்ட்னா இவர் தான் பெர்ஃபெக்ட். அதாவது இருக்குங்கிறக்காக, அது இருக்குங்கிறக்காக பயன்படுத்தக்கூடாது, நமக்கு எதுக்கு தேவையோ அதுக்காக அதை வாங்கி பயன்படுத்தணும். இப்போ இந்த புக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம கையில் வந்துருச்சு அப்படிங்கிறக்காக படிக்கிறதுனால பிரயோஜனமா கிடையாது, என்கிட்ட இருக்குங்கிறக்காக நீங்கள் வாங்கி படிக்கிற பிரயோஜனமா கிடையாது. ஸோ இது தேவையாக என்னன்னு தெரிஞ்சு தான் அதை வாங்கி படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு தேவை, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன்னா எனக்கு அது தேவைப்படுது படலை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கி கரெக்டாக பயணித்து போனால் மட்டும்தான் சக்ஸஸ். இது எப்பயுமே எப்பயுமே மைண்டில் வச்சுக்காங்க. ஏன்னா நம்மக்கிட்ட புக்கு நாலு புக்கு இருக்கேங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நான் நிறையா டைம் பார்த்துட்டேன், நம்ம என்ன பண்ணுறோம்னா பொதுவாகவே ஒரு மெட்டீரியல் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு மோகம் இருக்குது. எப்படின்னா நல்லா பாருங்கள், ஒரு அகாடமி 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அகாடமி அங்கே வத்தலகுண்டில் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி பார்த்தீங்கன்னா என் சென்டரில் என்கிட்ட படிப்பாங்க, ஆனால் நான் வந்து ஸ்கூல் புக்கு மட்டும்தான் போட்டு கொடுப்பேன், வேறு எதுவுமே. அப்போ பழைய புக்கு வந்து பள்ளி பாட புத்தகம் மட்டும்தான் வாங்குகிற ஃபீஸ் 2000-3000 வாங்கியிருப்பாங்க, அதையும் அரை குறைமா கட்டுவாங்க. ஆனால் புக்கே கிட்டத்தட்ட அப்போ ஜெராக்ஸ் காஸ்ட் கூட புக்கே 1000-1200 போட்டு கொடுத்துருவேன். அப்போ போட்டு கொடுக்கும்போது என்னன்னா அவங்க தனியாக ப்ரைவேட் மெட்டீரியல் அது இது நிறையா வச்சுருப்பாங்க, மதுரை மெட்டீரியல், சென்னை மெட்டீரியல், PDF வந்தால் அதுன்னு மெட்டீரியலாக தான் இருக்கும், நிறையா இருக்கும். யாருக்கு எதை படிக்கணும்னு ஒரு குழப்பமே வந்துடும், இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா. திடீர்னு கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா 5000 கொண்ட கொஸ்டின் பேங்க் இருக்கும், ஆனால் அடிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் பத்திரமா கிடக்கும். வீட்டில் போய் இப்போ கூட போய் பாருங்கள், ஜெராக்ஸ் நிறையா இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் புத்தகம் அது இதுன்னு எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மெட்டீரியலுங்கிறதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறக்கான காரணம் ஒரு தீர்வு, அதன் மூலமாக நம்ம அதை ஒழுங்காக படித்து யூஸ் பண்ணிடலாம். இதில் இந்த டேட்டா இல்லைன்னா இந்த டேட்டா இதில் இருக்கும். கான்ஸ்டியூஷன் புத்தகம்லாம் 3 அகாடமி புக்கு வாங்கி வச்சுக்கிடுவோம், ஏன்னா ஒருவேளை இதில் இல்லைன்னா இதில் இருக்குமோ, இதில் இருக்கணும் இதில் இருக்குமோ, இப்படியெல்லாம் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ஒரே புக்கை ஒழுங்காக வாங்கி நல்லா படித்தவங்களும் இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ இந்த மெட்டீரியல் மீது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும். ஜெராக்ஸ் கடைக்கு போனால் கூட பக்கத்தில் அவங்க ஜெராக்ஸ் போட்டுருக்கும்போது நல்ல புக் இருக்குமா தான் எனக்கு ஒன்று சேர்த்து போடுங்க, அப்போ எக்ஸாம் இருக்கா என்னங்கிறதுல போட்டு வச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே மெட்டீரியல்னா ஒரு அடிமை தான். எப்படின்னா அந்த மெட்டீரியல் தான் நம்மளை வந்து தீர்மானிக்குங்கிறத எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதை நானும் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, பாலா சார் உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் புக்கை மட்டுமே கேட்குறவங்களுக்கு பிரிண்ட் போட்டு தாங்க, ஏன்னா எனக்கு ரெகுலர் அகாடமிக்கு நான் போட்டு தந்துட்டு தான் இருக்கேன். ஸோ மோர் தென் என்கிட்ட ஆன்லைன் பேட்ச் படிக்கிறவங்களுக்கும் புக்கு கேட்பாங்க, ஸ்கூல் புக்கை மட்டுமே போட்டு கொடுப்போன்னு. அப்புறம் எந்த தாட் எனக்கு எப்படி உருவாச்சு என்னன்னு தெரில, வித்தின் லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி இருந்தேன், புது புக்கு எல்லாம் வரட்டும், நம்ம ஒரு மெட்டீரியல் போடுறோம், கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஒட்டுமொத்த நம்ம உழைப்பு மட்டுமே இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் எல்லோரும் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மற்றவங்களோட பெஸ்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்ல வரல, எல்லாருமே பெஸ்ட்டு தான், பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதான் டிங்கிற சிம்பிளை எப்பயுமே அதில் வச்சுருப்பேன். ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் மேக்ஸ் புக்குக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் போட்டு ஒரு மெனக்கட்ட மாதிரி செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இப்போ செகண்ட் வேலி மேக்ஸ் புக் கூட வந்துருச்சு. ஆர்டர் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, இப்போ ஆர்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல, ஏன்னா ஆப் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க, பார்த்தா பிக்சரில் பார்த்தா தெரியும். இந்த ஆப் பப்ளிஷ் பண்ணிட்டு ப்ராப்பராக செய்வோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஒரு SMS வரணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் புக்கு மேட்டர் சொல்லிடுறேன். அப்போ பார்ட் 1 ரெடி பண்ணிட்டோமா, இதுக்கு நாங்கள் ஒர்க்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது 1 ஜனவரி ஆரம்பித்து 31 July முடித்தோம், 7 மாதம் ஒர்க் அவுட் பண்ணோம் இந்த புக்குக்கு. ஆனால் இந்த செகண்ட் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணோம், மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 6 மாதம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஆனால் இது 700 பக்கத்தில் முடிஞ்சிருச்சு, அது 1350 பக்கம் ஆயிடுச்சு. எத்தனை பக்கம்? 1350 பக்கம். ஏன்னா 10 சாப்டர் இல்லை 12 சாப்டர். நாங்கள் என்ன பண்ணோம், எந்த கணக்கையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்கூல் புக்கில் இருக்கிற கணக்கு, பழைய TNPSC கொஸ்டின் கணக்கு, மெத்தடு எல்லாமே இருக்கணும், அதில் 10 பக்கம் சேர்த்து போனாலும் பரவாயில்ல, அது என்ன பண்ணணும், எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாமே ரெடி பண்ணணும். அது ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக தனியாக ஒரு புக்கு வாங்குவீங்க, இதிலே அட்டாச் பண்ணேன் ஒரே சொல்யூஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ 12 சாப்டர் ஆயிடுச்சு, 12 சாப்டர் ஆகி எல்லாம் டிவைட் பண்ணி மெத்தடாக பிரித்து 1200 பக்கம் கிட்டே இப்போ இன்றைக்கி அப்படின்னு 1100 சில்லறை கிட்ட வந்துருச்சுட்டாங்க. அப்போ 1100 சில்லறைனா கிட்டத்தட்ட இப்படி போட வேண்டியது வரும், 2 புக்கு இப்படி போட வேண்டியது வரும்.
அப்போ ஆனால் ஈஸி, கணக்குகள் ரொம்ப ஈஸி தான். இப்படி போட்டு ஒரு புக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. பட் அதை பற்றின ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அப்படி போட்டு கொடுத்தா ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். ரெண்டு புக்காக இன்னும் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக வெளியிட்டுருமான்னு யோசனை பண்ணோம். அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா வரும், கொரியர் சார்ஜ் தேவையில்லாம் வரும் அப்படிங்கிறக்காக. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அப்போ யோசிக்கும் போது என்ன பண்ணிட்டேன்னா, பார்ட் டூ மேக்ஸ் புக்கை மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 சாப்டர் உள்ளே வச்சுருவோம். மிச்சம் இருக்கிற 4 சாப்டர் தனியாக எடுத்து A4 ஷீட்டில், இப்போ இது இதான் ஒரு A4 ஷீட்டுன்னு வச்சுக்காங்கவேன், இந்த ஒரு A4 ஷீட்னு வச்சுக்காங்கவேன், இந்த மாதிரி ஃபுல் ஷீட்டில் ரெண்டாக பிரித்து அழகாக வச்சு ஒரு கிட்டு ஒரு புக்லெட் மாதிரி எக்ஸ்ட்ரா, இந்த இணைப்பு புத்தகம் TNPSC கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி, அது இணைப்பு புத்தகமாக ஒரே இதாக கொடுத்து விட்ருவோம். தனியாக ஒரு வால்யூம் போட வேணாம். ஆனால் அந்த ரீசனிங்க்கு எனக்கு நல்லா தெரியும், அவ்வளோ உழைப்பு அதில் இருக்குது. அதை தனியாக போட்டால் கண்டிப்பாக 200 கூட சேல்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் அதை நான் செய்யலை, செய்ய விரும்பவும் இல்லை, ரைட்டா? ஸோ இந்த புக்கோடு சேர்த்து வரும்போதே அந்த புக்கையும் சேர்த்து கொடுத்து விட்ருவோம் வேலை முடிஞ்சு. ஏன்னா நமக்கு வந்து விரைவில் உங்கள் கையில் புக்கு கிடைக்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி நல்லா இருக்குது எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற ரெக்கார்டு மட்டும்தான், அந்த ரெக்கார்டு தான் எங்களுக்கு தேவை. எந்த காலகட்டத்திலையும் இப்படி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ரெண்டு புக்காக போட்டாலே போதுங்கிறதுலாம். ஸோ அதனால தான் செகண்ட் பார்ட்டை வந்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணி அந்த ஒரு அலைன்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டோம். வரக்கூடிய 15ஆம் தேதி நீங்கள் பார்ட் டூ மேக்ஸை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கினோடனே இந்த ஆப்போட பெஸ்ட்டு அந்த அதை தான் சொல்கிறல, வாங்கின உடனே உங்களுக்கு ஒரு பெரிய, இந்த ஆப்பில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், யூனிட் 9 புக்கை பொறுத்தளவுக்கு நான் இப்போ ஆர்டர் எடுத்து முடிச்சிட்டேன். போட்டோ மொத்த பிரிண்ட்டு ரெண்டே நாளில் முடிஞ்ச ஆர்டரு, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாச்சு. இருந்தும் கூட கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த குரூப் ஒன்றால், அதனால் இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் இன்றைக்கி நீங்கள் யூனிட் 9 மேக்ஸ் புக்கு ஒன்று மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா ஆப் வந்து யூஸ் பண்ண பழகிக்கிறக்காக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு புக்கு ஆல்ரெடி வாங்கினவங்க பிரச்சனை இல்லை, வாங்காதவங்களும் வாங்கிக்கிற ஒரு ஆப்ஷன் தான். பார்ட் டூ மேக்ஸு 15ஆம் தேதி தான். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆன்ஷியன் இந்தியா, மிடில் இந்தியா ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி 4 புத்தகமும் October 15 நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் 0 போட்டிருப்போம், அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டிருப்போம், பேமெண்ட் எதுவும் காமிச்சிருக்காது. ஏன்னா அங்கே டெசிஷன் இன்னும் எடுக்கலை. நான் தான் வெளிப்படையாக பேசுகிறேன்ல சிவகாசி ப்ரெஸ்ஸில், அங்கே நான் கொட்டேஷன் வாங்கினா தான் எனக்கு அங்கே ரேட்டே தெரியும். இந்த நான் போனால் புக்கு ஃபஸ்ட்டு புக்கு நான் வால்யூம் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு தெரியாது ஜிஎஸ்டி இதுக்கு வருதுன்னு தெரியாது. ஆனால் புக்குக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு இதில் போட்டிருக்கோம். ஆனால் நான் பிரிண்டிங் அடிக்கிற இடத்துல நான் ஜிஎஸ்டி 12% பே பண்ணுமா எனக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் திரும்ப அகைன் பேமெண்ட் பண்ணேன். எனக்கு அது கொண்டு வந்து ஏற்றுக்கூலி இறக்கூலி வரம் கூட எனக்கு தெரியாது. அது எவ்வளோ பட்ஜெட்டை தாண்டி போச்சு, எத்தனை பேர் வச்சு வேலையால் பார்த்தேன், எனக்கு கண்ணை கட்டிருச்சு. அப்போ தான் தெரிஞ்சு ஒரு புக்குக்கு இவ்வளோ வேலைப்படுறக்கானு. பட் லேர்னிங் தான், ஓகே தான், நான் கற்றுக்கிட்டேன், நான் அதன் மூலமாக நான் தெளிவாகிட்டேன், ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ரேட்டை கூட்டவே இல்லை. என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல, ஆக்சுவலாக இந்த புக்குக்கு 300 வச்சா, ப்ரெஸ்ஸில் சொன்னால் தான் சொல்கிறேன், 300 வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கட்டும் சார், இல்லாட்டி கட்டவே கட்டாதுனாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, கட்டலைனாலும் பரவாயில்ல, புக்கு எல்லா இடத்துக்கும் போய் சேரட்டும்ங்கிறது. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புக்கில் இருந்தால் நம்பரே கூட இருக்குது, அவங்க ப்ரெஸ்ஸில் கூட போய் கேளுங்க, டைரெக்டாக கூட போய் கேளுங்க. ஸோ அதில் கண்டிப்பான முறையில் போதும், பரவாயில்லண்ணா, என்னோடய பேர் தானே முக்கியம், பேர் தான் பேர் தான் சொல்லி 10 முறை சொல்லிட்டு வந்தேன். ஸோ அது மாதிரி என் நண்பர்கள்ட்டையும் சரி, என்னோடய அகாடமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையுமே அவங்களும் எனக்கு அதான் சொன்னாங்க, நேம் தான் இம்பார்ட்டன்ட், நீ இந்த புக்கை உருவாக்குன நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்காங்க. எந்த விதத்துலையும் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா 100 200 எந்த விதத்துலையும் போயிடவே வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா அந்த தாளோட உள்ளே இருக்கிற ஷீட்டோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி புக்கு பிரிண்டிங் வச்சுருக்கணும் கூட இந்த புக்கை வாங்கி பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னுடைய உழைப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், 200 ரூபாவா அப்படின்னு போட்டிருந்தார். தலைவரே நீங்கள் ஒரிஜினல் என்கிட்ட என் பக்கத்தில் வந்து பாருங்கள் தலைவரே, அது உண்மையானது எவ்வளோன்னு தெரியும். அதுக்காக தான் அந்த பதில் சொன்னேன். அடுத்து யூனிட் 9 நீங்கள் வாங்கிக்கலாம், ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாமே 15ஆம் தேதி வாங்கிக்கலாம். இன்னையிலேருந்து வந்து மேக்ஸ் அதில் ஸ்டாக் காமிச்சா வாங்கிக்கலாம், அவுட் ஆஃப் ஸ்டாக்னா இல்லைன்னு அர்த்தம், ரைட்டா? அதனால் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க, டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த பேஜில் பாருங்கள், இந்த பேஜ் ரொம்ப இதில் வந்து யூனிக்னஸ்ஸாக முழுக்க முழுக்க எங்களோட ஐடியாஸ் தான். உண்மை ஆப் சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம், ஐயப்பன் சாருக்கு. அந்த இந்த ஆப்பில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பேனர்னு ஒன்று இருக்கும், அதில் தான் எதுனாலும் அப்டேட் எல்லாமே கொடுப்போம். இப்போ ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இதில் வந்து ஸ்கூல் புக்ஸும் தனியாக ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்குது, பட் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, அது October 15 பிளான் பண்ணுவோம். ஸோ பேனரில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும், நியூஸ் ஃபீட்ஸ்னு ஒன்று இருக்குது அதுலேயும் வரும், ரைட்டா? அதனால் கீழே வந்து பாருங்கள், சைஸ் கேட்டகரின்னு இருக்கும். கேட்டகரினா மெட்டீரியலா, ஸ்கூல் புக்கா, அதர்ஸானா அதர் அகாடமி மெட்டீரியல் கூட உள்ளே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம், ரைட்டா? அவங்களுக்கு நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களும் புக்கை வந்து இது பண்ணுறேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி மாதம் ஒரு ஆப்புக்கு கிட்டத்தட்ட அந்த நெட்டுக்கு மட்டுமே 8000 கட்டுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி அந்த ஜிபி வாங்கணும்னா இவ்வளோ காசு கட்டணுமா அது யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படி யூஸ் பண்ண நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ண அதுக்கு தகுந்த நான் தான் காசு கட்டணும், புரியுது உங்களுக்கு? அப்படிங்கிற போது ஒரு ஆப்பை இன்னொருத்தர் வந்து அந்த ஆப்பை உருவாக்குறதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்குது, புரியுது உங்களுக்கு? அது தெரிஞ்சவங்கனால கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் தெரியாதவங்கன்னா நிறையா பேமெண்ட் இருக்கும். அப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு செஞ்சு
அப்படிங்கிறது அதர் அகாடமிக்காரவங்க நிறைய பேர் ஹெல்ப் இருக்காது பாவம் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னா அதர்ஸ்னு ஒன்று வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நோட்ஸுங்கிறது அது இதுதான் கொஸ்டின் பேங்க்கு தனியாக வச்சுருப்பேன். அதே மாதிரி அப்கமிங்னா அடுத்து என்ன வரப்போகுது, ஏன்னா எல்லா ஒட்டுமொத்த எக்ஸாம்ஸ்க்கும் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு ஆசையும் பிளானும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கும் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் அந்த கார்னரில் பாருங்கள் ப்ளஸ்ன்னு போட்டு இந்த வண்டி வாங்க போகிறோம்ல காய்கறி கூட அந்த மாதிரி, ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிக்கிறோம். அதை ஒவ்வொன்றா எந்தெந்த புக் வேணுமோ கிளிக் பண்ண ஆட் ஆகிக்கிறோம். ரேட்டெல்லாம் காமிக்குது, சாம்பிள் PDF கொடுத்துருக்கேன், கண்டென்ட் கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேஜஸ் கொடுத்துருக்கேன், அதை பற்றின வீடியோ கொடுத்துருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், கீழே இருக்கல கீழே ஹோம் பட்டனுக்கு கடைசி பட்டனு ஒரு மேன் ஒரு தலை மட்டும் இருக்கும், ஒரு மேன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே அந்த பேஜில் மை ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அந்த மை ஆர்டரில் போனீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண பின்னாடி அந்த மை ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் இருக்கும். உங்களுக்கு புக்கு நான் அனுப்பலை, அனுப்ப போகிறோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். புரியும், உங்களுக்கு ரெண்டே கான்செப்ட் தான், ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுறீங்க. பேமெண்ட் பண்ணும்போதே போஸ்டலாக கொரியராக அதெல்லாம் கேட்கும். போஸ்டல்னால் 50 ரூபா, சாரி கொரியர்னா 50 ரூபா, போஸ்டல்னால் 70 ரூபா அப்படின்னு கேட்கும். அழகாக சிம்பிளாகவே எல்லாமே எளிமை தான், கொஞ்சம் பழகிக்காங்க. கேட்கும், நீங்கள் ஓகே பண்ணணுன்னா அட்ரஸ் தெளிவாக கேட்கும். அட்ரஸ் நீங்கள் தெளிவாக கொடுத்தா தான் அது உள்ளே போகும். அப்போ தெளிவாக கொடுத்து எல்லா பேமெண்ட் ஏடிஎம் கார்டு வச்சே பேமெண்ட் பண்ணலாம், ஆன்லைனில் கூகுள் பேயில் பண்ணலாம், யூபிஐன்னு ஒன்று இருக்கும், அதில் போய் கூகுள் பே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம். அண்ட் மோர் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு வீட்டில் இருக்கல, அந்த பேங்க்கு போகிறேன் அலையிற அதெல்லாம் கஷ்டப்படுவேன். வீட்டில் எல்லா வீட்லையும் குளத்து வேலை வச்சுருக்கிறவங்க கூட ஏடிஎம் வச்சுருக்காங்க. ஒரு ஏடிஎம் கார்டில் அதில் என்னென்ன கேட்குறாங்களோ டீட்டெயில்ஸ் அடித்து பேமெண்ட் பண்ணால் உடனே பேமெண்ட் போயிடும். புரியுது உங்களுக்கு? அப்போ பேமெண்ட் இங்கே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு SMS வந்துடும். அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். போன பழைய மெட்டீரியல் ஆர்டரில் நாங்கள் தான் கன்ஃபர்மேஷன், மேன் பவர் வேலை பார்த்துச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுத்துட்டோன்னு உங்களுக்கு ஆர்டர் நம்பர் இது தான் உடனே SMS வந்துடும். SMS மட்டும் வரது இல்லாமல் எத்தனை நாளைக்குள்ளே உங்களுக்கு கைக்கு வந்துடும் முத கொண்டு அதுவே சொல்லிடும். அது மட்டும் சொல்லாமல் புக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்கவே, அங்கே 3 பட்டன் இருக்கும். அதாவது கிளம்பிருச்சு, வண்டியில் ஏறிடுச்சு, உங்களுக்கு வரப்போகுது ஹோம் வரைக்கும் 3 பட்டன் இருக்கும். அது மை ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்டர் பண்ணவங்க தான் பார்க்க முடியாது. ஆர்டர் பண்ண பின்னாடி மை ஆர்டர் அப்படிங்கிறதுல கீழே போய் பாருங்கள், 3 பிக்சர் இருக்கும். அது நகர்ந்து போகிறது அடுத்த ஸ்டேஜ் உங்கள் கை கிடைக்கிற வரைக்கும் அப்படிங்கிற போது. அப்புறம் நாங்கள் இங்கே பேக்கிங் பண்ணிட்டோம்னா அங்கே நகலும் அடுத்த வண்டிக்கு. அப்புறம் இங்கே நாங்கள் ட்ராக்கிங் நம்பர் போட்டோம்னா உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் வந்துருச்சுன்னே உங்களுக்கு SMS வந்துடும், ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே அதுதான் ஒரு பெரிய நல்ல விஷயம். ட்ராக்கிங் நம்பர் வந்துடும், அதுலேயே ட்ராக்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணின்னு வச்சுக்காங்க வேன் ட்ராக்குன்னு, உங்களை ட்ராக் பண்ணி அது எங்கே இருக்குன்னு அதுவே காமிச்சிடும். அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். புரியும் உங்களுக்கு? அதில் போனீங்கன்னா ட்ராக்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடலாம், அதுவே உங்களுக்கு காமிக்கும் எங்கே இருக்குது உங்கள் புத்தகம் எங்கே இருக்குது, அது முத கொண்டு காமிச்சிடும். அதுலேயே நீங்கள் தனியாக போய் ப்ரொஃபஷனல் கொரியரில் சர்ச் பண்ணுறேன் அதில் சர்ச் பண்ணுறேன்னு சொல்லி சர்ச் பண்ண வேண்டியது இல்லை. எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா புக்கு உங்களுக்கு அது பேக் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனு உங்களுக்கு புக் கிடைத்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும், புக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி இதுக்கு வந்து வேலை உண்மையாகவே சொல்கிறேன், கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாளில் முடிகிற வேலை, கிட்ட 2 மாதம் ஆகிப்போச்சு, 60 நாள் ஆயிடுச்சு. டெஸ்டிங்னே ஏகப்பட்ட நாள் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஒரு முறை உருவாக்கிட்டால் அது எப்பயுமே ப்ராப்பராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு. கிராமத்தில் இருக்கிறவங்க கூட ப்ராப்பராக பார்க்கணும், ஏன்னா சிட்டி சைடு இருக்கிறவங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி பழனவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. பட் நம்மளை மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க, இப்போ நான் கிராமத்தில் உட்காந்தானே வீடியோ கொடுக்குறேன், 2 லைட்டு போட்டிருக்கோம், இன்னும் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அவ்வளோதான். அத்தை கிராமத்தில் உட்காந்து வீடியோ கொடுக்குறேன், சாதாரணமான கிராமம் தான். அப்படிங்கிறனால தான் உங்களுடைய மனநிலையை எனக்கு நல்லா புரிய தெரியும். புரியுது உங்களுக்கு? அப்படிங்கிற போது ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆப் கிரியேட் பண்ணோம். ஆப்போட நோக்கம் என்னென்னா, கசகசன்னு ஃபோன் பண்ண வேண்டியதில்லை, அது பண்ண வேண்டியதில்லை, இது பண்ண வேண்டியதில்லை, சிம்பிளாக ஆர்டர் பண்ணமா, ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு வந்துடுதா, நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம், புக்கும் கைக்கு வந்துடும். அதே மாதிரி இதில் சொன்ன டேஸ்க்குள்ளே உங்களுக்கு புக் கைக்கு வந்துடும். ஸோ அதனால தான் அந்த டேஸ் முத கொண்டு எல்லாமே போட்டிருக்கோம். சாம்பிள் PDF அது இதுன்னு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப் மூலமாக உங்களுக்கு எல்லா புக்ஸும் கிடைக்கும். கண்டிப்பான முறையில் உங்களுடைய வெற்றிக்கு இந்த ஆப் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனளிக்கும். ரைட்டா? இந்த ஆப்புக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல, இந்த ஆப்புக்கு நாங்கள் தான் பேமெண்ட் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஆனால் அந்த ஆப் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனளிக்கும். இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கீழே நியூஸ் ஃபீட்ஸ்னு ஒன்று இருக்கும், எதுனாலும் புக்ஸ் சம்மந்தம் அப்டேட் பண்ணுறதா அப்டேட் பண்ணுவோம். சாய்ஸ் புக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம் புக்குக்காகவே, அதில் நீங்கள் புக்கு ரிவ்யூ கொடுக்குறவங்க எல்லாம் வீடியோ கொடுத்துருப்போம். இன்றைக்கி மக்கள் அப்படி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி கடைக்கு போகிறாங்கன்னா அங்கே 4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் இன்னொருத்தர் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க.
அது அது மாதிரி தான் எனக்கு போயிடுச்சு, வேறு வழி இல்லை. அப்படிங்கிற போது முன்னவே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்று எனக்கு தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட புக் நல்லா இருந்துச்சு சார் நான் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களே ரிவ்யூ கொடுத்தாங்க. ஸோ அதுவும் கொடுத்துருக்கேன். இன்னும் 160 ரிவ்யூ இருக்குது. நான் 6 ரிவ்யூ போட்டிருக்கேன் வீடியோ. இன்னும் 160 ரிவ்யூ இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் போட்டு விடுறேன். பட் அதுவே ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ டுவால், தேங்க்யூ. என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய பணியை நான் கரெக்டாக செய்கிறேன். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சதை நான் செய்கிறேன். புத்தகம் கண்டிப்பாக தேவை, க்வெஸ்டின் பேங்க்கு கண்டிப்பாக தேவை, நல்ல டெஸ்ட்டு தேவை, நல்ல வீடியோ தேவை. ஸோ எக்ஸாம் போகும்போது நல்ல மோட்டிவேஷன் தேவை. எக்ஸாமில் அங்கே போய் எந்த இடத்துலையும் தடுமாற்றம் இல்லாமல் பாஸ் பண்ண வைக்கணுங்கிற ஒரு முக்கிய ஒரு பொறுப்பும் தேவை. அந்த பொறுப்போடு தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் மனசாட்சிக்கு நேர்மையாக நான் நல்லதை எல்லாமே நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்காங்க. கிருஷ்ணன் சார் ஸ்டைலில் தான் சொன்னால், ஸோ யாரையும் கட்டாயப்படுத்தலை. உங்களுடைய விருப்பம் மட்டுமே, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அதர்வைஸ் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப அப்படி பயங்கரமாக அடிக்க வச்சுட்டு ஐயோ வாங்க வாங்க அப்படிலாம் இல்லை. நான் லிமிட்டேஷன் அங்கே ப்ரெஸ்லேயே சொல்லிட்டேன். நான் மற்றவங்க மாதிரி இந்த 5000 10000 காப்பிலாம் அடிக்க மாட்டேன் சார். 1000 காப்பி 2000 காப்பி தான் அடிப்பேன். அது இருக்கா, வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்களா, தீந்த பின்னாடி அடிச்சுக்கலாம். ஏன்னா காசு அதிகமாகமா பரவாயில்ல. அதுக்காக நான் மொத்தமாக அடிக்க வச்சுட்டு புக்கு புக்கு புக்குன்னு கத்திட்டே இருக்க முடியாது, புரியா? அதே மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குமா சார், அதாவது கடைகளில் கிடைக்குமா சார் அப்படின்னா, கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இல்லை, ஆகஸ்ட் அந்த அக்டோபர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பேசணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை எனக்கு. பட் ஒரு அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட வச்சு பேசணும். பேசி அந்த கடைகளுக்கு கொஞ்சம் பேசிவிட்டு நான் என்ன சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப க்ளீனாக வரணுங்கிறக்காக இந்த மாதிரி அடிச்சிட்டோம். இப்போ வந்து நீட்டாக இப்படி இந்த மாதிரி அடித்து நல்லா பேக் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாத அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாகவே உங்களுக்கு நீட்டாக வந்து சேர்ற மணிக்கு போட்டிருக்கோம். முதல் இந்த கவர் யூஸ் பண்ணோம், அவ்வளோ குவாலிட்டி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதை மொத்தமாக அடித்து வச்சுக்கிட்டோம். ஸோ அதான் சொல்கிறல, உங்கள் ஆங்கிலிருந்து நாங்கள் யோசிக்கிறோம். எல்லாமே பெர்ஃபெக்டாக இன்னும் 100% இன்னும் பெர்ஃபெக்டாகவே பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ டு ஆல், சப்போர்ட் டு ஆல். இன்னும் மோர் தென் இது எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா கீழே ஒரு வீடியோ தம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணி எப்படி பேமெண்ட் பண்ணி எப்படி வாங்கலாங்கிற வீடியோவில் தெளிவாகவே பாருங்கள். ஏன்னா உங்களை மாதிரி நானும் டெக்னிக்கலில் கொஞ்சம் வீக்கு தான், அதனால தான் சொல்கிறேன். கீழே அந்த வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரியும், ரைட்டாங்க? ஸோ தேங்க்யூ. நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் புக்கு எல்லாத்துக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த தேங்க் பண்ணிக்கிறேன்னா, ஸோ என்னை நம்பியிருந்த எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே அது மிகப்பெரிய பெருமையாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் தேங்க் பண்ணிக்கிறேன். மற்றபடி வரவும் இல்லை, அதிக புக்கு சேல்ஸ் ஆச்சுங்கிறதுக்காக நன்றி கிடையாது. என்னை நம்பியிருந்த எல்லா ஃபேக்கல்ட்டியும் அந்த புக்கை உருவாக்கினவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அந்த புக்கு. ஸோ அதுக்காக தான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.